தொடர்ந்து நம்முடைய நாகப்பட்டினம் செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் பேசலாம். பாலமுத்துமணி, அந்த பாம்பு புடலங்காய்க்கு காப்புரிமை வேண்டும் என்ற கோரிக்கை விவசாயிகள் முன்வைப்பதற்கு என்ன காரணம்? அப்படின்னா, நிச்சயமாக நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட கடலோர கிராமங்களான இந்த தெற்கு பொய்கைநல்லூர், வடக்கு பொய்கைநல்லூர், பறவை, ராமேஸ்வரம், விழுந்தமாவடி, வேட்டைக்காரன் இருப்பு, வேதாரணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இந்த புடலை சாகுபடி செய்துள்ளார்கள். புடலை சாகுபடி என்றால் அதாவது இந்த நாட்டு ரக புடலை சாகுபடி, அதாவது பாம்பு போன்று இருக்கும் இந்த பாம்பு புடலை சாகுபடியில் அதிக அளவு விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிக சுவை தரக்கூடியதோடு வறட்சியை தாங்கி வளரக்கூடிய இந்த புடலையானது பயிரிடப்பட்ட ஒரு மாதத்துல காய்ப்புக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் வரை மகசூல் தரக்கூடியது. இதற்கான அந்த டிமாண்ட் அப்படின்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள புடலங்காய்க்கு தனி சுவையும் அதே போல அதற்குன்னு ஒரு தனி அடையாளமும் இருக்கு. இந்த நிலையில இங்கு விளையக்கூடிய அந்த பாகக்காய், அதாவது இந்த புடலங்காய்க்கு இது வந்து ஊடுபயிராகவும் பயிரிடப்படுகிறது. அதாவது இந்த புடலையோடு சேர்த்து பாகற்காய், அதே போல சுரைக்காய் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களும் பயிரிடப்படுகிறது. இந்த நிலையில இந்த புடலங்காயை வந்து புவிசார் குறியீடு வழங்க வேண்டும், மேலும் இதற்கான காப்புரிமை வழங்க வேண்டும் என்பதே இந்த பகுதி விவசாயிகளின் கோரிக்கையா உள்ளது. எதற்காக இந்த மாதிரி இந்த காப்புரிமை கேட்கிறாங்க, மேற்கொண்டு இதனால என்ன மாதிரி பயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது குறித்து நம்ம நேரடியா கேட்கறதுக்காக நம்மிடையே நம்ம இயற்கை விவசாயி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பட்டதாரி இளம் விவசாயி, அவர்கிட்ட நம்ம நேரடியா கேட்டுக்கலாம். சொல்லுங்க, இதுக்கான நோக்கம் என்ன? நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல தலைமுறைகளை தாண்டி பல ஆயிரம் வருஷத்தை கடந்து இங்கே வந்து இங்கே விவசாயிகள் இந்த நாட்டு ரகமான பாம்பு புடலை வந்து சாகுபடி செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இது அதிக எதிர்ப்பு ஆற்றலையும் சரி, கம்மியான ஒரு உரச்செலவுலேயே வந்து அதிகமான மகசூல் கொடுக்கக்கூடியது இந்த ரகம். இது ஹைபிரிட் வெரைட்டியோட தாக்கத்தினால இந்த ரகம் வந்து மகசூல் குறைஞ்சி இல்லை விவசாயிகளுடைய சாகுபடி வந்து குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய நிலவிட்டு இருக்கு. அதனால பல ஆண்டுகளை தொடர்ந்து வர்றதுனால இது அழிஞ்சிடக்கூடாது. இந்த புவிசார் குறியீடு வாங்குறதுனால இப்ப அண்டை மாவட்டங்கள்ல இதை வந்து விரும்பி வாங்கிட்டு போறாங்க. அண்டை மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி போன்ற விவசாயிகளுக்கு அதிக மகசூல் விற்பனை வாய்ப்பு தருவதற்காக புவிசார் குறியீடு வேணும்னு சொல்லிட்டு விவசாயிகள் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நிச்சயமாக, அதாவது இந்த புடலங்காய் பார்த்தாலே தெரியும் கிட்டத்தட்ட 6 அடி உயரம் இருக்கிறது. இது உயரத்திற்கு தகுந்தது போன்ற ஒரு விலையோட தான் இது நிர்ணயிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 15 ரூபாய் முதல் துவங்கி 30 ரூபாய் வரை என்ற விலையில் வந்து இவை விற்பனை செய்யப்படுகிறது. தற்பொழுது வெளி மாவட்டங்களுக்கு குறைவான அளவு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதன் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்றால், மகசூலை அதிகரிக்க வேண்டும் என்றால் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இதற்கான அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். காப்புரிமை பெறுவதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் விவசாயிகள் அண்மையில் நடந்த விவசாயிகள் குறித்திரு கூட்டத்திலேயும் மனுக்களை அளித்துள்ளார்கள். மேற்கொண்டு இதற்கு அரசு தனி கவனம் செலுத்தி விவசாயிகளின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா என்பதை இப்பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. அபிநயா, பாம்பு புடலங்காய்க்கு புவிசார் குறியீடு வேண்டும் என்பது அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி.